بسم الله الرحمن الرحيم إسلامية சிந்தனை தலைப்பு ரமலானின் சிறப்புகள் الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو شهر أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار صدق رسول الله صلى الله عليه وسلم رواه البيهقي கனிமிக்க இஸ்லாமிய அன்பு சொந்தங்களே, நாம் ரமலானுடைய நடுப்பகுதியில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை பெற்று தருகின்ற ஒரு அற்புதமான இரவுகள். எனவே இந்த ரமலானிலே ஒரு அடியானுக்கு மகஃபிரத் கிடைத்து விட்டால், மன்னிப்பு கிடைத்து விட்டால், அதைவிட ஒரு பெரிய பாக்கியம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. எனவே நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நமக்கு தேடுவதோடு மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அதனால் என்ன நன்மை என்பதை நமக்கு நபிமொழிகள் சொல்லி காட்டுகின்றன. நிச்சயமாக வல்ல அல்லாஹ் ஓர் அடியாருக்கு சுவனத்திலே ஒரு அந்தஸ்து கொடுக்கிறான். அப்போது அவ்வடியார், இறைவா இது எனக்கு எப்படி வந்தது என்று கேட்கும்போது, உமது பிள்ளை உமக்காக கேட்ட பாவ மன்னிப்பு தேடலினால் கிடைத்தது என்று அல்லாஹ் கூறுவான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி முஸ்னது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் நமக்கு மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய எல்லா உம்மத்தினருக்கும் நாம் இந்த ரமலானிலே மகஃபிரத்தை நாம் கேட்க வேண்டும். ஒரு மையித் தனது மண்ணறையிலே பாதுகாப்பு தேடுகின்ற நீரில் மூழ்கும் நபரை போல் இருக்கும். தனது தந்தை, தாய், சகோதரன், நண்பன் ஆகியோர் மூலம் அவரை சேருகின்ற துஆவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அந்த துஆ அதை சேர்ந்துவிட்டால் அது அந்த மையத்திற்கு, இந்த உலகம் அதில் உள்ளவைகளை விட அதற்கு அந்த துஆ பிரியமானதாக மாறிவிடும் என்று சொன்ன நபிமொழி சஃவத்து தஃபாசீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் மண்ணறைவாசிகள் மீது, பூமியில் உள்ளவர்கள் அவர்களுக்கு துஆ செய்யும் போது மலைகள் போன்ற பாவ மன்னிப்புகளையும் ரஹமத்துகளையும் வழங்குகிறான். மேலும் மரணித்தவருக்காக உயிருடன் இருப்பவர்கள் செய்யும் அன்பளிப்பு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவதாகும் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா وَخَطَايَانَا كُلَّهَا يَا رَبَّ الْعَالَمِينَ. யா அல்லாஹ், எங்களுடைய எல்லாவிதமான பாவங்களையும் பிழைகளையும் நீ பொறுத்தருள் புரிவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஆதமுடைய மகன் பாவம் செய்யக்கூடியவன்தான், ஆனால் அவர்களிலே சிறந்தவன் ஹைருல் ஹத்தாயின அத்தவாபீன், தௌபா செய்து மீளக்கூடிய அடியான், அந்த பாவம் செய்யக்கூடிய அடியார்களிலேயே சிறந்த அடியான் ஆவான் என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நாட்களிலும் இந்த வாய்ப்பை தருகிறான். ஏன் ஒவ்வொரு இரவிலும் கூட ஒரு அடியான் தன்னுடைய பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி மகஃபிரத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை வழங்குகிறான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு நாளுமே முதல் வானத்திற்கு இறங்கி தன்னுடைய கையை நீட்டுகிறான். என் அடியார்களிலே பாவம் செய்தவர்கள் மகஃபிரத்தை தேடி மகஃபிரத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று. அதிலும் குறிப்பாக ஏனைய விசேஷ தினங்களிலும் அல்லாஹு தஆலா இறங்குவதாக எண்ணற்ற நபிமொழிகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. எனவே இந்த கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு பாவம் செய்யாதவர்களே நூறுக்கும் அதிகமான தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடியிருக்கிறார்கள். எனவே பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மகஃபிரத்தை தேடி இந்த ரமலானிலே அவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக நாம் மாறுவோமாக. அத்தகைய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மவர்களை அவனுடைய மகஃபிரத்தை வழங்கி கௌரவிப்பானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.